வணக்கம். 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா தனது அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் புதிய வடிவில் மீண்டும் இந்த உலகத்திற்கு முன்பில் நிரூபித்துக் கொண்டுள்ளது. உலகின் மிக பெரும் சக்தியாக வளர்ந்து வரும் இந்தியா தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி விஷயத்தில் ஒரே அடியாக குதித்துயர்ந்து பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. அந்த விதத்தில் இப்போது இதோ உலகின் மிகச்சில நாடுகளில் மட்டுமே உள்ள ரோபோட்டிக் தொழில்நுட்பம் ஒன்றை இந்தியா சொந்தமாக உருவாக்கி சாதனை படைத்துள்ளது. இனி மனித உடலில் அணுவளவும் பிசகாமல் அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கு ரோபோட்டுகளை களமிறக்குகிறது இந்தியா. கோவிடிலிருந்து உலகின் 18% மக்களை பாதுகாத்து அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் கூட ஆச்சரியப்படுத்தியது இந்தியா. கோவிட் தடுப்பூசி உலகம் முழுவதற்கும் வழங்கி கொண்டு உலகின் நம்பிக்கைக்குரிய பொக்கிஷமாக மாறியுள்ளது இந்தியா. இதெல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் சத்தமில்லாமல் மருத்துவ உலகில் மற்றொரு மாபெரும் புரட்சிக்கு இந்திய மொழிகள் இதோ தயாராகிவிட்டன. இந்த புதிய நூற்றாண்டிலும் எப்போதும் போல பச்சை உடை உடுத்திய மருத்துவர்கள், மயக்கத்தில் நோயாளி, ஏராளமான மருத்துவ உபகரணங்கள், இப்படிப்பட்டவை அறுவை சிகிச்சை அறைகள் பற்றி பலரின் கற்பனையாக உள்ளது. அங்குதான் ரோபோட்டுகள் கடந்து வருகின்றன. காட்சித்திரையின் முன்னுள்ள மருத்துவர் கூறுவதை சற்றும் பிசகில்லாமல் மிக கவனமாக செய்யக்கூடிய கை நடுக்கம் இல்லாத உதவியாளர் போல ரோபோட்டுகள் செயல்படும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரோபோட்டுகளுக்கு பதிலாக முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது ரோபோட்டிக் சர்ஜரிங் அமைப்பு கடந்த தினம் அறிமுகம் செய்யப்பட்டது. 6 மாதங்களுக்குள் விற்பனைக்கு வரும் என்று கூறப்படும் இந்த ரோபோட்டுகள் மருத்துவரின் கைகளுக்கும் அறுவை சிகிச்சை உபகரணங்களுக்கும் இடையில் ஒரு இடைநிலையாளராக ரோபோட்டை பயன்படுத்தி நடத்தப்படும் அறுவை சிகிச்சையை கணினி திரையில் கண்காணித்து கை கட்டுப்பாடுகளை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை நிபுணர் வழங்கும் கட்டளைகளை தெல்ல தெளிவாக இந்த ரோபோட்டுகள் செய்யும். சாதாரண கைகளால் செய்யும் போது ஏற்படும் பிரச்சனைகளும் மனித செயல்பாடுகளுக்கான எல்லையையும் இதன் மூலம் தவிர்க்க முடியும். சர்ஜிக்கல் இன்டர்ஃபேஸ் டிவைஸ், கம்ப்யூட்டர் கண்ட்ரோலர் போன்றவற்றை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை நேரத்தில் ரோபோட்டிக் கைகளுக்கு கட்டளைகள் பிறப்பிக்கவும் அறுவை சிகிச்சை நடத்தவும் முடியும் என்பதுதான் இதன் அடிப்படை தத்துவம். உலகில் முதலாவது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நடந்து 30 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இதுவரை 70 லட்சத்திற்கும் மேலான அறுவை சிகிச்சைகளும் நடந்துள்ளன. அந்த தொழில்நுட்பத்தில் ஏராளமான மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளன. இருந்தும் ரோபோட்டிக் அமைப்புகளை பயன்படுத்தி செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் உலகம் முழுவதும் பரவவில்லை, குறிப்பாக இந்தியாவில். உலகம் முழுவதிலுமாக உள்ள 6000க்கும் மேலான ரோபோட்டிக் அமைப்புகளில் 90% அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளில் உள்ளது. ஆனால் 1000 மருத்துவமனைகள் உள்ள நாடாக இருந்த போதிலும் இந்தியாவில் மொத்தம் 73 மருத்துவமனைகளில்தான் ரோபோட்டிக் அமைப்புகள் உள்ளது. இந்தியா உட்பட உள்ள நாடுகளில் ரோபோட்டிக் அமைப்பின் சேவை அதிகளவில் கிடைக்கப்பெறாமல் இருக்க காரணம் அதிக செலவுதான். அதோடு இந்தியாவில் சொந்தமாக ரோபோட்டிக் அமைப்புகளை உருவாக்கும் முயற்சிகள் சொல்லும் அளவுக்கு இல்லை என்பது ஒரு காரணமாகும். எனவே பெருமளவிலான முதலீடுகளும் இந்த துறையில் செய்யப்படவில்லை. அதற்கான ஒரு பரிகாரமாய் SS இன்னோவேஷன்ஸ் மூலமாக இப்போது நடந்துள்ளது. தற்போது இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மேம்பட்ட ரோபோட்டிக் அமைப்பின் விலை 16 முதல் 18 கோடி ரூபாய் வரை செலவாகும். SS இன்னோவேஷன்ஸ் சுயமாக உருவாக்கியுள்ள மந்த்ரா ரோபோட்டிக் சர்ஜரி அமைப்பு 6 மாதங்களுக்குள் 3 முதல் 4 கோடி ரூபாய் விலையில் கிடைக்கும். தற்போது கிடைக்கும் ரோபோட்டிக் அமைப்புகளில் உள்ள குறைகளை பெருமளவும் குறைத்து உருவாக்கப்பட்டுள்ளதாகும் மந்த்ரா சிஸ்டம். வேறுபட்ட அறுவை சிகிச்சைகள் நடத்த முடியும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகும் மந்த்ரா. 3D திரைகள் அறுவை சிகிச்சை தொடர்பான அறிவுறுத்தல்களில் மருத்துவருக்கு அதிக உதவிகரமாக இருக்கும். அறுவை சிகிச்சை உபகரணங்களின் பயன்பாட்டை அதிக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகும் மந்த்ரா சிஸ்டத்தின் முக்கியமான சிறப்பு. கிட்டத்தட்ட 18 விதமான அறுவை சிகிச்சைகள் ஒரே உபகரணத்தின் மூலம் செய்ய முடியும் என்பது அதன் மற்றொரு தனித்தன்மையாகும். நடைமுறையில் உள்ள பெரும்பாலான அறுவை சிகிச்சைகளும் செய்ய முடியும் என்பது இதன் தனிச்சிறப்பாகும். இதய அறுவை சிகிச்சைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதும் தனித்தன்மையாகும். எல்லா துறைகளிலும் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் நிகழ்த்தி வரும் இந்திய திருநாடு உலகிற்கு எப்போதும் ஒரு வழிகாட்டிதான் என்பதில் மாற்றுக் கருத்திற்கு இடமில்லை. உலகை புரட்டி போட்ட கொரோனாவை விரட்ட தடுப்பூசி மருந்தை உருவாக்கி அதை பெருந்தன்மையோடு உலகம் முழுவதற்கும் பெரும்பாலும் இலவசமாக வழங்கும் இந்தியாவை புவியின் ஒரு அற்புதமாக உலக நாடுகளும் மக்களும் பார்க்கிறார்கள். காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொலிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.